அனைவருக்கும் வணக்கம். சாமுத்திரிகா லட்சண பலன், பெண்களின் அங்க லட்சணம். கை விரல்கள். கை விரல் சினங்கழுத்து மீன் மாதிரி சிவப்பாக இருந்தால் நல்ல குடும்ப வாழ்க்கை, நீண்ட கால சுமங்கலி. விரல்கள் நீளமாக பொறுத்திருந்தால் துன்பங்கள் அதிகம். உள்ளங்கை. உள்ளங்கையில் உக்ர ரேகை, சங்குவட்ட ரேகை, தாமர ரேகை, ஆழவட்ட ரேகை இவை நாலுமோ நாளில் ஒன்றோ இருந்தால் உலகையே ஆளக்கூடிய ஒருவனுக்கு மனைவியாகி நல்ல பிள்ளைகளை பெற்று நீண்ட கால சுமங்கலியாக வாழ்வாள். விரல் ரேகை. கை விரல்கள் பயத்தங்காய் போல இருந்து தாமரை போல திகழ்ந்து விரல் ரேகைகள் நீண்டு துல்லியமான பூ போன்ற வெண்மையாடை போல இருக்குமேயானால் செல்வரால் விரும்பப்பட்டு மனமுடித்து நிறைவான வாழ்வு வாழ்வாள். கையிலுள்ள ரேகைகள் ஆழமாக இருந்தால் நேர்மையுடையவள், ஒன்றோடொன்று கலந்து நீளமாக இருந்தால் சுமங்கலி. கையிலுள்ள ஐந்து ரேகைகள் அழிந்த நிலையில் தோன்றியும் தோன்றாமலும் இருக்குமேயானால் துன்பம். ரேகைகள் குறுகி குறுகி தோன்றினால் விதவை. கையிலுள்ள ரேகைகள் அங்குசத்தைப் போல, கும்பத்தைப் போல, மலையைப் போல, அணைகளைப் போல, குண்டங்கள் போல, மயிலைப் போல காட்சியளித்தால் பணக்காரர் வீட்டில் மனம் முடிக்கப்படுவாள், திறமையுள்ள மக்களை பெறுவாள். மாந்தலில் போல விளங்கும் உள்ளங்கையில் தாமரை, ஆலவட்டம், உடுக்கை, மகுடம் போன்ற ரேகைகள் இருந்தால் உலகத்தில் ஒருவன் என்ற பெயர் எடுக்கக்கூடிய நல்ல மகனை பெற்று வாழ்வாள். கழுத்து. பெண்களின் கழுத்து சங்கு போன்ற அளவுடையதாக இருந்தால் கற்புடைய செல்வியாக இருப்பாள். குறுங்கழுத்து பரந்த கழுத்து உடையவர்கள் துன்பத்தில் உழல்வார்கள். பெண்ணுக்கு கழுத்து அழகாக இருந்தால் நல்ல நகைகள் அவளுக்கு கிடைக்கும். வாழ்க்கையோடு மாலைகள் சூடி நீண்ட காலம் மாங்கல்யத்தோடு வாழ்வாள். உடம்பு அழகாக இருந்து சந்தனவாசம் அடித்தால் எல்லோரும் வணங்கக்கூடிய தேவியாக இருப்பாள். முகம் வதனம். சந்திரன் போலிலிருந்து ஒளிமிக்கவதாக விளங்கி தோள்கள் சூரியன் போல் திகழ்ந்தால் கலக்கமில்லாத பிள்ளைகளை பெறுவாள். அவள் மகாலட்சுமி போல உலகிற்கு காட்சியளிப்பாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.